இந்த சில்கோ ரெட்டிக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்து போறானே என்ன விஷயம்? தா காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும்டா. அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலவே இருக்கற, பேசாம புள்ளு புடுங்கற மாதிரி கையில புடுங்கடா. இந்த ஏரி இது சோனன் ஒரு கேனே சாண புச்ச போய்ஸ். அப்படி டேய் 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 டேய், யாரடா சாண புச்ச சரியில்லைங்கற? என்ன சொன்னப்ப நீ கத்தி உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற? வென்று போடுறாங்க முறப்பிரகாரம் செய்யும் தெரியும். மூஞ்சி முகரை ஏடா எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கானிஜி பாத்துக்கடா. என்னடா கத்திய கையில வச்சுட்டு மூஞ்சில விளாடுறீங்க? பேசுறான் பாருப்பா, பேச்சு ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான். ஐயோ அப்பாய பாருப்பா, வேடிக்கை பாடுறான். என்ன போறேன் போய் வேலையா பாடுறா? இங்க பாரு கத்தி கையில வச்சிருக்கேன் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனைன்னு பேரு வச்சு சாண பிடிக்க அனுப்பியிருக்கா. அதனால பயப்படாத, என் பிழப்பு வெறும் சாண மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கத்திங்க இருந்து சென்ட்ரிங்க வரைக்கும் எங்களுக்கு தெரியுமா. சென்ட்ரிங்னா என்ன அப்படின்னா? யாருக்கு இருக்கு திரும்பு? ஏய் அட சும்மா இருப்பா, அட தைரியமா இருப்பா, இரியா சும்மா இருக்கறடா. ஏய் என்னடா அது நத்தம்? அது ஏன்டா நத்தம் திண்டுகள் ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா கத்தி அங்கதானே வச்ச, ஒண்ணுமில்ல பிரச்சு. கத்தியில ஒரே ஒரு பாயிண்ட், பதம் கம்மி. அப்படிதான் ஒரு பாயிண்ட் இல்லப்பா, ஏழு எட்டு பாயிண்ட். உன்னை கேட்டாரா? அவரு கேட்டாரா? என்ன சின்ன பிரச்சனமா இருக்கு ராஸ்கல், ரொம்ப அதிக பிரச்சனமா போய் இருக்கு. ஓகே எங்க போறீங்க? ஏமா இவரா? இல்ல இல்ல ஓகே நான் இருக்கல உனக்கு. சும்மா பாயிண்ட் 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 திரும்ப பக்கம் அப்படி இரு. அதான் நான் சொல்லி எட்டு பாயிண்ட். டேய் ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சாடா? என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடற, நாங்க கைலலி சாப்பிடறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க, ஆனா கைலலி சாப்பிடற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானா? உலகம் ஆடாது. இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். நீப்பா எப்பா என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டா ராசா? யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டானாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா. அண்ணங்கிட்ட சொல்லப்படாதா? என்ன சொல்ற வேலை இருக்கா? ஆயன் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் என்னையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலும் இறக்கத்திலும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயா அம்மா ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலைய நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா புலந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம் புலி கரடி கவுதாரு கரட்டோந்தி கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் பிடிச்சு முடுக்கல மாதிரி சிக்கிட்டு அடடா வரேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? சாணபடி 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 ராஜா சாணபடி சாணபடி சாணபடி. உனக்கு சாண பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிரு 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 சுத்தி நில்லு பாப்பா, ரெண்டு சேனல சாண பிடிச்சற உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா. ஏய்
என்ன மலையும் காணோம் ஆளையும் காணோம், மலைய சாண முடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயோ மலைய கலவாண்டான், மலைய கலவாண்டான். என்னப்பா ஊருக்குள்ள எதுவும் தகராறா? ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேர பாத்துருக்கோம். தீட்டுறா நீ. என்னப்பா ஏன்ட்ட சொல்லப்பா? ஒற்றே வெட்டு தலை துண்ட போற மாதிரி தீட்டு. யார போட்டு தள்ள போறேன்னு ஏன்ட சொல்லப்படாதா? சொல்ல முடியாதரா உங்ககிட்ட. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சரி வெட்டி முடிச்சவனையாச்சும் சொல்லு. அப்பையும் சொல்ல முடியாதரா? அதத்தான் ஏன் கேக்குறேன். சொல்லும் போது உன் தலை உங்ககிட்ட இருக்காதரா? மறந்து போச்சு, கை நீட்டு வலையில வச்சுக்கிறாத. உனக்குதான் பணம் தானே கொஞ்சரு. கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னு வச்சுக்கா, 60 தாண்டேன். எப்படி வசதி? என்னடா 22,000 சொச்சமா? டேய் அடாவடி கொள்ளடா டேய், நல்லா இல்லப்பா டேய். நின்னு பேசுடா. டேய் வைக்க பாரு டேய், நல்லா டேய் சுத்தா கேளுடா டேய். பெட்டா போடா 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 ஐயா, உங்களை கையெடுத்து கூப்பிடுறா. என்னை வெட்டி போடாடா, ஒரு அப்பராதிடா. என்னை காப்பாத்துக்க, என்னை காப்பாத்துக்க சாமி. சோன என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வரா? வாயை வெட்டுறதுக்கு ஓடியாரா ஐயப்பா? இந்த கொடுமைய கேளியா, ஒரு 1,000 ரூபா வட்டிக்கு வாங்கினப்பா, அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டி போட்டு 22,000 ரூபா கேக்குறாய்யப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊர்ல ஆதி இல்லையா ஐயாயா? நான் கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லு. அவன் தான் பங்காளி, சமுத்திரமா மூத்திரமா. அந்த என்ன கையில வீச்சருவா? யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? என் கையில தான் இருக்கு. அப்புறம் என்ன திருப்பிக்கிட்டு வரட்ட? ஐயா துறை சாமி, என் கண்ண திறந்துட்டா சாமி. அப்பா அத சரியா பெண்ட் எடுத்து விடுறா. சரி சரி, கோணல் மாலாம் கொண்டு கல்லுல வச்சோம்னா கல்லு உடஞ்சு மூக்கு சதுரி போவோம். நல்லா பண்ணிருக்கோம் பொரு. ஆமா, அப்புறம் ஊர்ல என்ன விஷயத்தா? அண்ணா, நம்ம பட்டாளத்துக்காரங்க ரெண்டு பேர் செத்து போட்டாங்களே. ஆமா, அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மனை பட்டம் பணமும் கொடுத்தாங்கண்ணே. அத துறை சாமி அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு எப்படா வாங்க? சாதாரண குடும்பமா? ஊருக்கே சோறு போட்ட குடும்பம்டா. கலெக்டரே வந்து காலில் விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதுங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி தோனே? அந்த குடியார போயிருக்கானே யாரு? அவன் தான் அந்த மாட்டு தர கலைஞ்சியம். ஆமா ஆமா, அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல. கலெக்டர்கிட்டயும் தகராறு பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே. ஏண்டா, யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உடச்சுற மாதிரி உடச்சி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுருப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்ப ஒண்ணு கட்டு போலடா. அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடா 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 கூப்பிடவே வேணாம். யார் வந்துக்கா? கலெக்டரா? அவர் எதுக்கு இங்க வர்றாரு? நீங்க தேடிக்கிறீங்களே, அவர் தான். பாப்பா பெருமாள். பெருமாளா? இல்ல வேற மருந்து பத்தி. என்ன இந்த பக்கம் சம்பட்டிக்கு சாண பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாண பிடிக்க? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு முடியுமா? கலெக்டர் அதை பத்தி பாத்துக்கிட்டு என்ன பிளேட்டே மாத்திர? இல்ல பால் பாண்டி. என்னது பால் பாண்டி? ஐயோ மாமா, வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கிவிட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யார் யாவன்? எவனோ வெட்டி பயலா இருக்கு. மையா வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. அடியே, இது காவாளிப்பை ஊரு. காவாளிப்பை ஊர்ல காவாளித்தனமா வேட்டி கட்டினாத்தான் கை பிடிச்சவளை கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். அசிங்கமா இருக்கா? அசிங்க. ஐயா கூப்பிடுறாரு.
எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்னைய அவசரமா படத்துக்கு போறனோ போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு கிட்டு இருக்க. நர்ரா முதல்ல அங்க வந்து பேசு. பாடி பா வா. ஆறா இருந்தா தரல வா வா. நர்ரா வேகமா. ஐயோ ஐயா வா. சொல்லவே இல்ல. கும்புற ஏட்டையா. அம்மா. நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டு வரப்போ ஏட்டையாண்டாயா கூப்பிடுவான். உங்கள மாதிரி ஒசரமான அதிகாரி எல்லாம் பார்த்ததுல சாமி. ஆமா. வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படி தாங்க. வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்த? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ. ஏய் முதல்ல எப்படி கட்டியிருந்த? எப்படி கட்டியிருந்தயா? இப்படி அப்படி இப்படி கட்டியிருந்த. அதல போடுங்க ஐயா. அண்ணா ராஸ்கல். சரி இப்ப எங்க போற? படவடி படுத்து போறயா? எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போதே இந்த கட்டுன, திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல, நீயே சொல்ல கூடாது. நான் அப்பவே சொன்னேங்க, அவர்தான் கேக்கல. ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்ட? யோ கான்ஸ்டபிள் அந்த வேட்டிய அப்படியே உருவ. சரிங்க ஐயா. ஏய் கொன்றேன். ஐயா ஐயா இருக்க என்ன மடிப்பு கலையாம எடுத்துறயா? இங்க கசிங்கிரமியா. ஐயா ஐயா ஏய் இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது. ஐயோ கட்ரா. எது இதுயா? ஏன் வண்டி தொடக்கி வச்சீங்க? என்னங்க சட்டங்கறல்ல? இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். போடு போடு போடு. ஐயா ஐயா அடிக்காத. ஆ மலங்கினது மங்காது, வெட்டினது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு தாள பிடிக்கலையோ. ஏன சோனனே? என்னமா? நீ தான் தேடிட்டு இருந்த. எதுக்கு தாயி? போன தடவை சாணை பிடிச்சு குடுத்திருக்க. என்ன ஆச்சு? இத பாரு, சாணை பிடிச்சு குடுக்கறேன்னு சொல்லி பாதி அருவாமனை கடிச்சு தின்னுபுட்ட. அருவாமனையா கடிச்சு தின்னா? இப்படி ஊர்ல போய் 10 பேர் சொல்லுதா அருவாமனை யாவரம் விளங்கும். சரி சரி சீக்கிரம் தீட்டி குடு. ஏமா இத தீட்டா மீதியும் போயிருமா? உன் புருஷன் தான் பட்டாளத்துல வேலை பாக்குறாருல, அவர்ட்ட சொன்னோம்னா புதுசா துப்பாக்கியே வாங்கிடுவாரு. இதையே வச்சு ஓடிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும். அரு சரி சரி சீக்கிரம் சாணை பிடிச்சு வையு, கொள்ள பயல்களை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுற தீட்டி. ஏ சாணைக்கு பிறந்த சோனை. பாடா பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அலக்குற, ஆட்டிட்டு வந்து நிக்கிற? நீ நின்ன இடத்துல ஆட்டலாம், நான் ரோட்ல அலக்க கூடாதா? பாண்டி மயன் தானே நீ? என்னடா எங்க அப்பன் தான் பாண்டி. ரொம்ப சுத்துறீங்கடா, ரொம்ப சுத்துறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? என் திருசூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு குடுக்கணும், அதாவது சாணை பிடிச்சி குடுக்கணும். அதுக்கு தானடா ஊர் ஊரா நாயா அலையறேன். எர்றா எர்றா எடுங்கடா. எடு ரெண்டு கண்ணையும் முடி, ரெண்டு காதையும் பொத்து. எதுக்கு? ஏ சாணம் பிடிக்கும் போது தீப்புரி கண்ணுல விழுந்துரும், சத்த காதல கிடைச்சுனா பல்லு குசி எல்லா பண்ணும் குட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு. பேச்சு இனிமேல் ஆட்டாம சாண புடி. வஞ்சராக்கிட்டானே வஞ்சராக்கிட்டானையா? நீ காடுகிற கக்கச்சுக்கிறா எப்படா போவே? உள்ள பாதி பீங்கா இருக்கும் போல இருக்கு சாமி. முடிஞ்ச எடுத்து பாரு. இது வரைக்கும் வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த நல்லதும் செஞ்சதில்லை. இந்த அனாதோட உயிருக்கு ஒரு விலை கிடைக்குதுன்னா அது சுமித்ராவோட பாட்டியை காப்பாத்த பயன்படுத்தும். திருடனா சாகுறத விட திருந்த மனுஷனா சாகுறோம் சந்தோஷமே எனக்கு போதும்.